ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் மனசுக்குள்ள இப்போ ஒரு குழப்பமும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காம ஒரு சிக்கலும் வந்து உன்னை சூழ்ந்து கொண்டு இருப்பது எனக்கு தெரியும். நாம் நினைக்கிறது சரியா தவறா, நாம் செய்வது சரியா தவறா என்று தானே குழப்புகிறாய். கவலைப்படாதே செல்லமே, இந்த பதிவை இப்பொழுது நீ கேட்டுக்கிட்டு இருந்தா நிச்சயமாக நீ என் அதிர்ஷ்டசாலி பிள்ளைதான். ஏன்னா உன்னுடைய சிக்கல்களையெல்லாம் தீர்த்து உனக்கு மனநிம்மதியான வாழ்க்கையை வரமாக கொடுப்பதற்காகத்தானே இந்த பதிவை இப்பொழுது நான் போட்டுள்ளேன். அது சரியாக உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே சிக்கல்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ மீண்டு வரப்போகிறாய் என்றுதான் அர்த்தம். தைரியமாக இரு செல்லமே, கண்டிப்பாக உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். கெட்ட விஷயங்கள் எப்பவும் சீக்கிரம் நடந்து போயிடும். ஆனால் பொறுமையாக காத்திருந்தால் அதன் பிறகு நடக்கப்போகும் மிக நல்ல விஷயமானது அற்புதமானதாகவும் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றுவதாகவும் இருக்கும் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக தான் உனக்கான நல்ல முடிவை கொடுத்து உன் வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷ ஆரம்பத்தை கொடுக்கப் போகிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையையும் நீ விரும்பிய வேலையையும் எல்லாவற்றையுமே என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு கொடுக்கப் போகிறேன் செல்லமே. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், ஆனால் உயர்வானதாக நன்மைகள் உனக்கு கிடைக்கும். யார் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி பேசட்டும், உன்னை பற்றி என்ன குறைகள் சொன்னாலும் சரி, இல்லாதது பொல்லாதது சொல்லதாலும் சரி, உன்னுடைய பாதையில் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ கவனமாக வாழப்பார் செல்லமே. நீ ஓ மேலே அசைக்க முடியாமல் வைக்கிற அந்த நம்பிக்கை தான் என் மீது வைக்கும் நம்பிக்கையாக இருக்கும். என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நீ சொன்னால் உனக்கு பின்னால் நீ அறியாமலேயே நான் இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் செல்லமே. ஏன்னா உனக்குள், உன் மனதிற்குள், உன் ஆத்மாவிற்குள், உன் உடலுக்குள் இருப்பது உன் சாயப்பா நான் தான். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த சிக்கல் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளே வந்தாலும் கூட நீ கவலைப்படாத. எல்லா தருணத்திலும் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக நம்பு, உன் சாயப்பா நான் கூட இருக்கேன், உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன்னு நீ நம்பினால் போதும். அந்த சூரியனுக்குள் இருக்கும் அதே ஆற்றல் உனக்குள்ளும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் செல்லமே. நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது எனது கடமை அல்லவா? அதற்காகத்தான் இப்போது வந்திருக்கேன். இரவோடு இரவாக நான் நிகழ்த்தப் போகும் அத்தனை அற்புதங்கள் லீலைகளும் நடந்து முடிந்து நாளை விடியலில் நடக்கப் போவதை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். நீ சந்தோஷ வாழ்க்கை வாழ்வதை நானும் மனக்குளிர பார்ப்பதற்காக புன்னகைத்து கொண்டே காத்திருக்கிறேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவது உறுதி. உன்னுடைய அடிப்படை வாழ்க்கைக்கே அச்சுறுத்தல் வந்தால் நான் என்ன செய்வது சாயப்பா? என் வாழ்க்கை நிலையானதாகவும் நிம்மதியானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை முதல்ல செஞ்சு கொடுங்கன்னு நீ என்னிடம் கேட்டாய். உன்னை வீழ்த்துற அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் அந்த விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு உனக்கான வழிகளை உன் சாயப்பா நான் காட்டுவேன் செல்லமே. நீ தளராமல் இரு. தானாக கிடைத்த பொக்கிசம்தானேன்னு என்னை தொலைத்து விடாதே. உன் கவலையை தீர்க்க வந்த நான் உனக்கான நல்வழிகளையும் காட்டுவேன், உனக்கான முன்னேற்றத்தையும் கொடுப்பேன். எந்த ரூபத்தில் யார் மூலமாக வேண்டுமானாலும் வந்து உனக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு தயாராக தான் நான் எப்பொழுதுமே இருக்கேன் செல்லமே. சூரியனின் உதயத்தை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ உயர்ந்து முன்னேறுவதை யாராலும் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை நீயே பாதுகாத்து கொள்ள கற்றுக்கொள் செல்லமே. எதுக்காகவும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. உன் மனசை மட்டும் நீ தளர விடாமல் இருந்தாலே போதும். எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் எல்லாம் நிச்சயம் கண்டிப்பாக நல்லதாக மட்டுமே நடக்கும். உன் சாயப்பா நானே அதை உனக்கு நடத்தி காட்டுவேன். என்னை நம்பு செல்லமே. உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்து உன்னுடைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாம் தீர்ந்து போய் மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். எல்லா நேரமும் எதுக்கெடுத்தாலும் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் உன்னை நீ நிரூபிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவையும் யாரிடமும் கேட்காமல் எடுக்க பழகு. உனக்கான நல்வழியை காட்ட உன் சாயப்பா நான் இருக்கேன். உன் லட்சியம் வெற்றி பெறும். ஓம் சாய்ராம்.